அடியோடைய தலைப்பு பார்த்திங்கன்னா உலக முத்தர்களும் சித்தர்களும் பெற்ற நிலையும் இதுவரை யாவரும் பெற்றிராத வளர் பெருமான் அடைந்த சிறப்பு நிலையும் நிறைய இடங்களில் அந்த தலைப்புகளை பற்றி நம்ம அடிக்கடி வலியுறுத்துகிறோம் நம்ம வந்து புதுசாக அந்த சார்ட்டு வந்து நம்ம பார்த்துக்குங்க இந்த சார்ட்டும் ரெண்டாவது அந்த சார்ட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ பேசும்போது அடிக்கடி இதை சார்ந்து நம்ம வந்து பேசுகிறதுனால தான் நம்ம அதை வந்து மாட்டிருக்கிறோம் மூவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் அவர்களுடைய பெற்ற நிலையும் வள பெருமான் பெற்ற நிலையும் இந்த தலைப்பை பற்றி நம்ம சிந்தனை செய்யணுமா அப்படின்னாக்க நம்ம செஞ்சு ஆகணும் ஏன்னாக்க நம்ம வாழ்கிற அந்த சமுதாயம் என்பது மார்க்கம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல நமக்கு ஒரேவே ஒரே வழி தான் அந்த வழியை பின்பற்றி போய்கொண்டே இருக்கலாம் நான் இங்கே வளரக்கு முன்னாடி பல விதமான நிலைகள் வந்து இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது அதற்கான கோயில்களும் குளங்களும் சமயங்களும் மற்ற பல்வேறு வழிபாட்டு தலங்களும் இந்த உலகத்தில் வந்து இருக்கின்றது ஸோ அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து சன்மார்க்கத்தை வந்து வழிபாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ நமக்கு நிலை தெரியணும் நிலையறியார் நெஞ்சகத்தில் லேசம் ஒன்றானை வளர் பெருமை ஏன் நிலைகளை பற்றி பேச சொல்கிறார் அப்படின்னாக்க நிலையறியார் நெஞ்சகத்தில் லேசம் ஒன்றானைங்கிறார் யார் நிலை அறிந்து வழிபாடு செய்யவில்லையோ அவர்களுக்குள் இறைவன் லேசம் சிறிது தான் வந்து கலப்பாருங்கிறாரு அப்போ நம்ம நிலையை தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்து இருக்கிறது நம்ம ஏன் நிலையை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா நிலையறிஞ்சிக்கணுங்கிறார் எவ்வளோ நிலை நிலையறிஞ்சு நீ இதை வணங்கணுங்கிறார் நிலையறிஞ்சி வணங்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க நம்ம எப்படி ஒரு மூடமாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இது போன்ற நிலைகள் எல்லாம் நம்ம வந்து வகுத்து கொடுத்து இதன் அடிப்படையில் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து விளக்க வந்து முற்பட்டுருக்கிறோம் இப்போ நாம் வாழக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்ஞான நிலை அஞ்ஞான வெளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெளிகள் அப்படின்னு பேசுவதற்கு இன்றைக்கி வெளிகளை பற்றி பெரிய ஒரு கூச்சலும் குழப்பமும் நிறையா போய் கொண்டிருக்கிறது நம்ம அந்த கூச்சல் குழப்பத்துக்குள்ளே போகலை நாம் வந்து வெளி அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்லுறோம் அப்படின்னாக்க வளர்பெருமான வந்து விமல மெய் மெய்ப்பொருள் வெளி எனும் சிற்சபை அருட்பெரும் ஜோதிங்கிறார் அருட்பெரும் ஜோதினா என்ன அப்படின்னாக்கா அருட்பெரும் ஜோதி என்பது ஒரு ஸ்பேஸ்ங்கிறார் ஒரு வெளி இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மேலு உலகத்தில் ஸ்பேஸை பற்றி தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க நம்முடைய உலகத்தில் எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனதும்பாங்க அணு ஆட்டம் அந்த அணுவை உடச்சி உடச்சி உடைச்சி உள்ளே போகும்போது என்ன கடைசியில் என்ன இருக்குதுனாக்க அது ஒரு வெற்றிடமாக இருக்கிறது ஒரு ஸ்பேஸாக இருக்கிறதுங்கிற இறைவனும் ஒரு ஸ்பேஸாக இருக்கிறார் நாமளும் ஒரு ஸ்பேஸ் நமக்குள்ள இருக்கின்ற மனம் ஒரு ஸ்பேஸ் மனசுக்குள்ள இருக்கின்ற ஜீவன் ஒரு ஸ்பேஸ் ஜீவனுக்குள் இருக்கின்ற ஆன்மா ஒரு ஸ்பேஸ் ஆன்மாவுக்குள் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி என்ற இறைவனும் ஒரு ஸ்பேஸ் அப்போ எல்லாம் இங்கே வெட்ட வெளியாகத்தான் இருக்கிறது ஸோ வள்ளல் பெருமான்தான் அந்த வெளிகளை பற்றி பேசுகிறாரா அப்படின்னாக்கா வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி இந்த வெளிகளை பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க வெட்ட வெளியிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி அப்படின்னு குதம்பாய் சித்த பாடுகிறார் வெட்ட வெளியாக இருக்கின்ற இறைவன் என்பவன் வெட்ட வெளியாக இருக்கிறான் இறைவன் என்பவன் ஸ்பேஸாக இருக்கிறான் இறைவன் என்பவன் கட்டடங்களாக இல்லை இறைவன் என்பவன் ஒரு சிலைகளாக இல்லை இறைவன் என்பவன் ஒரு பொருளாக இல்லை அவர் ஸ்பேஸாக இருக்கிறார் வெளியாக இருக்கிறார் வெளியாக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் வெளி என்பதும் ஒளி என்பதும் ஒரே பொருளை குறுக்கி என்பது நம்ம அருள் விளக்கம் மாலையில் வகுப்பறிதாம் அப்படின்ற ஒரு பாடல் நமக்கு வந்து சொல்லுது ஸோ வெளி என்றாலும் ஒளி என்பன்றாலும் ஒன்று தான் அப்போ நாமளும் ஒரு வெளியாக இருக்கிறோம் வளர் பெருமை என்ன சொல்கிறாரு நீ வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருப்பது சுகம் இப்போ காலையில் எழுந்திருச்சு இரவு படுக்க போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் எதை நோக்கி போகிறோம் எதை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறோம் எப்படியாவது இன்பமாக இருந்துடலாம் எப்படிமா எப்படியாவது சுகமாக இருந்துடலாம் திருமணம் பண்ணால் சுகமாக இருந்துடலாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் சுகமாக இருக்கலாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தால் சுகமாக இருக்கலாம் அப்போ எப்படியாவது இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் உண்மையுமே நம்ம இன்பமாக இருக்கிறோமா இன்பமாக இருக்கிறோமா எங்கெங்க எங்கள் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் என்பது அவ்வளோ கிடையாது அவ்வளோ துன்பங்களை பட்டுட்டேன் வயசாச்சு நோய் வந்துருச்சு இப்போ வந்து ஆரோக்கியத்துக்காக கஷ்டப்படுறேன் அப்போ இன்பம் என்பது நம்ம அடையவில்லை கடைசியில் இன்பத்தை தேடி 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 இன்பமாக இல்லை சுகமாக இல்லை இப்போ வளல் பெருமான் நமக்கு சுகமாக இருப்பதற்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்குறார் என்னென்னாக்க வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருப்பதும் சுகம் இப்போ நாம் எந்த வெளியில் இருக்கிறோம் நம்ம எந்த வெளிக்குள் கடந்து எங்கே போனால் நம்ம சும்மா இருக்க முடியும் சும்மா இருப்பது என்றால் என்ன சுகமாக இருப்பது என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன தலைப்பை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் கண்டிப்பாக உங்களோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் விளக்க இருக்கிறோம் ஸோ நாம் யார் நீ யார்ப்பா உன்னுடைய அட்ரஸ் என்ன அடியேன் வந்து பொதுகை பிரியன் உன்னுடைய விலாசம் என்ன கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா ஓகே எத்தனை வயசு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருந்துங்க நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி உன்னுடைய விலாசம் என்ன அப்படின்னு என் யாராவது கேட்டானே வச்சுக்கிங்களேன் நான் என்ன சொல்ல முடியும் ஓகே இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இல்லை ஒரு ஐம்பது வருஷம் இன்னொரு அறுபது வயசு கூட வச்சிங்க ஒரு நூறு வயசுக்கு பிறகு என்னுடைய விளாசம்னால் நான் என்ன சொல்ல முடியும் கள்ளக்குறிச்சின்னு சொல்ல முடியுமா கள்ளக்குச்சி தமிழ்நாடுன்னு சொல்ல முடியுங்களா அப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய விலாசம் என்னென்னு தெரியல இன்னொரு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய விளாசம் என்னென்னு தெரியல அப்போ நம்மளுடைய விளாசம்னா எங்கே தான் இது இதுதான் நம்மளுடைய விலாசம் நான் இங்கே ஒரு பேசுறதுக்காக பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன் பேச்சு முடிஞ்சிட்டு என் சொந்த இடத்துக்கு நான் போயிடணும் ரொம்ப காலம் நான் இருக்க முடியாது இங்கே தானே நீங்களும் ஒரு விழாவுக்கு வந்துக்கிறீங்க இந்த விழா முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகணும் ரொம்ப நாள் இங்கே வந்து இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் நாமளும் இந்த உலகத்தில் இந்த வெளியில் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது இதெல்லாம் தெளிவாக நம்ம தான் புரிஞ்சிக்கணும் ரொம்ப நாளைக்கு நாம் இங்கே வாழ முடியாது அது இந்த உடம்பை எடுத்து ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாது சரி எங்கே தான் போய் வாழணும் நம்ம சொந்த ஊருக்கு போகணும் சரி சொந்த ஊர் எது பாருங்க நம்ம சொந்த அட்ரஸை சொந்த இடத்துக்கு போ எங்கே போகும்னு தெரியறதுக்குள்ளேரு இவ்வளோ கம்ப்ளைண்ட்டு இந்த ஃபாலோவ் பண்ணி போகிறதுக்குலாம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கும் பாருங்க இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதற்கான காரணங்கள்லாம் நமக்கு அருட்பாக இருக்குது நமக்கு கேரண்டி வாரண்டியான விஷயங்கள்லாம் அருவிட்பாக இருக்குது ஸோ நமக்கு அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனாலும் தடைகள் இருக்கும் ஏனென்றால் ஆணவம் கண்மம் மாயைக்குளராக நம்ம ஆன்மா வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம் மாயையால் செய்து கொடுக்கப்பட்ட அந்த உடம்பு இந்த உடம்பு எதனால் செய்து கொடுக்கப்பட்டது சில பேர் நடிக்கிறால கடவுளால் செய்யப்பட்ட உடம்புன்னு கடவுளால் செய்யப்பட்ட உடம்பு இல்லை கடவுளால் செய்யப்பட்ட ஒரே ஒரு உடம்பு வளர் பெருமானோட உடம்பு மட்டும்தான் வளர் பெருமான் சொல்கிறேன் நான் செய்து கொடுத்த உடம்பு போய் நீ பாரு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாத ஒரு உடம்பு அது ஆனால் இந்த உடம்பு அப்படியா கொஞ்சம் சோறு அதிகமாக போச்சுன்னா மூச்சை மூட்டுது கொஞ்சம் நீர் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டாலே மூச்சை மூட்டுது கொஞ்சம் காய்ச்சல் டிகிரி அதிகமாக போனச்சுனா இந்த உடம்பு தாங்காது வாதம் பித்த சுலோத்தும் உட்பட்ட அந்த உடம்பு ஸோ இது வந்து மாயையால் சிருஷ்டி மாயையால் அஞ்சு பஞ்ச கொண்டு செய்யப்பட்ட இந்த உடம்பு இந்த உடம்பை கொண்டு நம்ம ஆன்மாவில் பற்றியிருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை எப்படி நீக்கி கொண்டு அந்த இடத்துக்கு போகுது அப்படின்றது நம்ம மிக மிக சுருக்கமாக பார்க்கலாம் சொன்னோம் பார்த்தீங்களா நம்முடைய ஆன்மா மும்மலத்தோட வந்திருக்குது மும்மலம் எங்கேருந்து வந்தது ரெண்டு மலம் இங்கே வந்தது ஒரு மலை தான் ஆதி மலம் ஸோ மும்மலத்தோட நம்ம இங்கே வந்திருக்கிறோம் நம்மளுடைய ஒரிஜினல் ஊர் எது பெருவெளி நம்முடைய ஒரிஜினல் வெளி இது பெருவேலி ஸோ அஞ்ஞான வெளியில் இருக்கிற நாம் வந்து பெருவெளிக்கு போகணும் ஸோ பெருவெளிக்கு நாம் வந்து எப்படி போவது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான்கு வேதங்களே ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நான்கு வேதங்கள் ரிக் யசுர் சா மாதவனை என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் வேதாந்தத்தில் ஒரு வழியே சொல்லுது ஒரு மார்க்கத்தை ஒரு யோகத்தை அது ஒரு சரியை சொல்லுது ஒரு கிரியை ஒரு யோகம் ஒரு ஞானம் எப்படி இந்த ஆன்மா எப்படி தன்னுடைய சொந்த இடத்துக்கு போகணும் இப்போ வேதாந்தம் என்ன சொல்லுதுனாக நீ வந்து பிரம்மா நம்மளை பார்த்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொல்லுது நான் நான் இப்போ நீ வந்து ஐயா ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதாந்தம் என்ன சொல்லுதுனா நீ சாட்சா பிரம்மா தான் நீ யார் நீ வந்து பிரம்மா அப்படியா உலகத்துக்கு எப்படி போகிறது அதாவது பிரம்ம வெளிக்கு எப்படி போகுது நீங்கள் நான்கு வேதங்களை படிக்க வேணும் அதில் சொல்லப்பட்ட சரியே கிரியே யோகம் ஞானத்தை பின்பற்ற வேண்டும் அப்படி என்றால் அந்த பிரம்மன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பிரம்மன் உலகத்திலேருந்து வருகின்ற அருள் ஆற்றல் அந்த ஆற்றல் அந்த மனிதனுக்குள் கரு பிடிக்கும் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் அந்த தந்தையோடைய கரு அந்த தாய்க்குள்ளே பிடிச்சி ஒரு பத்து மாதம் கரு வளர்ந்து திரும்ப அந்த தந்தைக்கிட்ட அந்த குழந்தை எப்படி சேருதோ அதுபோல் நம்ம எந்த உலகத்துக்கு போகணுமோ இப்போ நான்கு வேதங்களை என்ன சொல்கிறதுனாக்கா நீ வந்து பிரம்மா இப்போ பிரம்மாவை வணங்க 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 பிரம்மாவில் இருக்கின்ற அருள் ஆற்ற உங்களுக்குள் கலக்கும் கலந்து கரு பிடிக்கும் அந்த ஒழுக்கத்துப்படி நீ நடக்கும்போது அந்த சரியை கிரியை யோகத்தை ஞானத்தை நீ கடைப்பிடிக்கும்போது அந்த கரு வளர்ந்து பிரம்மாவாக உருவெடுக்கும் ஏன்னா பிரம்மாவுடைய கரு பிரம்மாவாக உருவெடுத்து அந்த கரு தன் உலகத்துக்கு போகும் எந்த உலகத்துக்கு பிரம்மன் வேலைக்கு போகும் ஏன்னா பிரம்மன் உலகத்துலேருந்து கரு பிடிக்கப்பட்ட கரு ஒரு பாடல் இருக்குது கடலிலே இருக்கும் ஆமை கரையில் வந்து முட்டையிட்டு கரை கடலிலே போய் கடலிலே நினைக்க நினைக்க அந்த கரையில் இட்ட முட்டை வந்து அந்த ஆமையை குஞ்சா மாறி தன்னுடைய தாய்கிட்ட போயிடுமா அப்படின்னு ஒரு சித்திர பாடம் இருக்குது அது மாதிரி பிரம்மன் உலகத்துலேருந்து பிடிக்கப்பட்ட கரு வந்து பிரம்மன் உலகத்துக்கு போ அப்படி பிரம்மன் உலகத்துக்கு போனால் அவர் நீடு ஊடி வாழ்வாரா அப்படின்னாக்கா இந்த பிரம்மன் வெளிக்கு இந்த ஆன்மா இங்கேருந்து இங்கேருந்து நூறு வருஷத்துக்கு செத்து போகிறான்னு சொல்லிட்டு பிரம்மனுடைய சரியகிரி யோக ஞானத்தை பிடிச்சி அந்த உலகத்துலேருந்து கரு பிடிச்சி அந்த உலகத்துக்கு இந்த ஆன்மா போய் வாழ்ந்தா நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பிறகு அந்த வெளி செய் செய்து கொடுத்த அந்த உடம்பு கரைஞ்சி போயிடும் எப்படி மாயை செய்து கொடுத்த உடம்பு எப்படி நூறு வருஷம் கழிச்சு இந்த உடம்பு நோய் விட்டு கரைஞ்சு போகுதோ அது போல் பிரம்மண் உலகத்திலிருந்து செய்து உடம்பானது நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இந்த பிரம்மன் உலகத்தில் பிரம்மாவாக நம்ம எல்லாம் வாழ முடியும் ஆனா நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அந்த உடம்புக்கு மரணம் வரும் எப்படி இந்த உடம்புக்கு மரணம் வருதோ அது போல் பிரம்மனுக்கும் மரணம் வரும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுதுங்களா நாமெல்லாம் தமிழர்களை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் வேதாந்தத்தை பிடித்து கொண்டிருப்பவர்கள் நான்கு வேதங்களை பிடித்து கொண்டு ஒற்றுக்கொள்வார்களா அவங்க ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லைனாலும் உண்மை இது ஏன்னா வளல் பெருமானை வந்து பகுதியில் கடைசியில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது உபதேச குறிப்பில் பிரம்மனுடைய சுவர்ண தேகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு வச்சு மரணம் வரும் வளல் பெருமான் மட்டும் சொல்லலை இது சுப்பிரமணிய ஞானத்தில் சுப்பிரமணிய ஞானம் இரநூறுல இருபத்தி ரெண்டாவது பாடலில் சுப்பிரமணிய சொல்கிறாரு பிரம்மான் இறந்து போவான் மாண்டே போயிடுவான் விஷ்ணுவும் மாண்டே போயிடுவான் ருத்ரனும் மாண்டே போயிடுவான் சதாசிவனும் மாண்டே போயிடுவான் அப்போ கடைசியில் சொல்கிறாரு எப்படி சுப்பிரமணியர் வந்து அகஸ்தீருக்கு உபதேசம் படிப்பது போல் அந்த சுப்பிரமணியனான இரநூறு பாடல் அதை சுப்ர அகஸ்திரை பார்த்து சொல்கிறாரு அகஸ்தீராகிய நீயும் இறந்து போயிடுவாய் நூறாவது யுகத்தில் முருகப்பெருமானாகிய நானும் மாண்டே போயிடுவேன் என்று பாடல் இருக்குது சுப்பிரமணியன் ஞான இரநூரில் சுப்பிரமணியன் சொல்கிறாரு நூறாவது சதுரீகத்தில் நானே செத்து போயிடுவேன் அப்படிங்கிறார் நாமலாம் வ எடுத்துக்கட்டிலாம் பேசல சன்மார்க்கி என்பதனால சன்ம வரலாறு மட்டும் தூக்கி பிடிச்சி மற்ற மதங்களெல்லாம் இழிவுபடுத்திலாம் பேசலை எடுத்து மாண்டே போயிடுவோங்க செத்தே போயிடும் மாண்டே போயிடுவோங்கிற பாடல் இருக்குது நான் சான்று கூட அந்த பாடல் உங்களுக்கு தரேன் சுப்பிரமணியன் ஞானம் இரநூறுல எடுத்து படிச்சிங்கன்னா இருபத்தாறாவது பாடலில் இருக்குது இது அப்ப இந்த இடத்துக்கு நாம போய் இந்த ஆன்மா போய் அங்கே வாழ முடியாது ஏன்னா அந்த இடத்துக்கு மரணம் வரும் இதை வள்ளல் பெருமான் சொல்றாரா வள்ளல் பெருமான்னு சொல்றார் எப்படி சொல்றார் மற்ற அறிவோம் தவிர்த்து மற்ற நிலைகளை அறிவோம் என சிறிதும் தாழ்ந்திருப்பால் அந்த நிலையை விட்டு கீழான நிலைகள் நீ சாழ்ந்து அங்க போய் வாழணும்னு நினைச்சால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே யார் தடுக்க முடியும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர் யாரு பெருவெளி பெருவெளியில் இருக்கின்ற இறைவனை தவிர மனிதனுக்கு அந்தந்த வெளிகளில் வருகின்ற மரணத்தை தடுப்பவர்கள் எவரும் இல்லை கண்டீர் அப்ப மரணம் என்பது நமக்கு அஞ்ஞான வெளியில மட்டும் இங்கே மட்டும் மரணம் இல்லை அந்த நான்கு வேதங்களை படிச்சு அங்க போயிட்டு பெருமாவாக வாழ்ந்தால் மரணம் அதுக்கு அடுத்தது நாலாயிரம் திவி பிரபந்தங்க படிக்கிறோம் திவ்ய பிரபாந்தமும் நமக்கு ஒரு யோகத்தை ஒரு சரியை ஒரு கிரியை ஒரு யோகத்தை ஞானத்தை வலியுறுத்துது அதன்படி படிக்கும்போது அந்த இறைவனை மனசில் வச்சு வணங்கும் போது விஷ்ணு உலகத்திலேருந்து ஒரு கரு அந்த ஆன்மாவை பற்றியிருக்குது கரு பிடிச்சி கரு வளர்ந்து இந்த ஆன்மா விஷ்ணு உலகத்தில் போனால் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து அங்கே வந்து மரணம் வரும் நம்ம உலகத்தில் நூறு ஆண்டுகள் கழித்து மரணம் வருது மேலே பிரம்மாவுக்கு மரணம் வருது அப்படியே டபுள் விஷ்ணு உலகம் அதுக்கு மேலே ருத்ரன் உலகம் மகேஸ்வரன் ஒவ்வொரு வெளிகளுக்கும் மரணம் வரும் ஒவ்வொரு வெளிகளில் இருந்து இறைவன் காரியப்படுவார் காரியப்பட்டு இந்த உலகத்தில் சில காட்சிகளை செய்து கொடுப்பார் சில அதிசயங்களை செய்வார் சில அற்புதங்களை கிடப்பார் ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலோ இல்லை அந்த வெளிகளில் போயிட்டு உங்கள் ஆன்மா போய் வாழ்ந்தாரோ அங்கேயும் மரணம் வரும் இப்படியே ஒவ்வொரு நிலை கடந்து 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 போகி கடைசியில் பராபரை அந்த மூன்றாவது பறவைகளை பராபரை அந்த பராபரை என்பது பரசிவ நிலை பரசிவ நிலை தான் சைவ சித்தாந்தம் தமிழகத்தில் தமிழகத்தை அடிப்படையாக கொண்டு சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட சித்த மார்க்கம் சித்த மார்க்கம் என்பது திருமூலர் இருக்கின்ற சைவ சித்தாந்தம் பத்தாம் திருமுறை திருமூலர் வந்து சித்தர்களுடைய மிக முக்கியமான ஒரு தவறு காப்பானா கருவூரார் போகநாதர் கருணூயில் அகத்தீசர் சட்டநாதர் மூப்பானா கொங்கனூர் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமொழி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூறுமையுள்ள இடைக்காட செண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே பதினெட்டு சித்தர்களும் அடைந்த நிலை பார்த்தீங்கன்னாக்க பராபர இலை அந்த பரசிவ எல்லை இந்த பரசிவ எல்லை தான் உண்மை 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 அப்படின்னு தமிழ்நாடு முழுசும் ஏன் உலகம் முழுசும் இந்தியா முழுக்க சிவாலயங்களை கட்டி வைத்தார்கள் சிவாலயங்களை எல்லாம் யாருனாக்கா சித்தர்கள் அடைந்த சமாதி தான் சிவாலயம் ஏனென்றால் லிங்கம் என்பது என்னன்னாக்க சமாதியினுடைய சமாதியினுடைய அடையாள சின்னம் தான் ஒரு மனிதன் லிங்கத்தன்மையை அடைஞ்சிட்டா அதுக்கு போய் சமாதி நிலைன்னு பேர் அப்போ சிவாலயங்கள் எல்லாம் எதை சொல்லுதுனாக்க ஒரு மனிதன் லிங்கமாக மாற வேண்டும் சிவனாக மாற வேண்டும் என்ன சிவமாக மாறணும் அப்படின்னாக்கா பரசிவம் பராபர சிவமாக மாற வேண்டும் சரி இந்த க இந்த கதை இந்த இந்த சித்தாந்தம் இந்த தெய்வ மார்க்கம் இந்த ஞானமாக எவ்வளோ ஆண்டுகளாக இருந்து வருது

இப்படி சித்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிலைகள் எல்லாம் கரைஞ்சி போய் எல்லாம் பொய் பொய்யின்ட்டார் நமக்கு எப்படி பிரம்மாவுக்கு எப்படி இந்த உலகம் பொய் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் பிரம்மா விரும்ப மாட்டார் நம்ம வாழ்கிற அந்த இல் வாழ்க்கையெல்லாம் பிரம்மா விரும்ப மாட்டார் ஏன்னா இதெல்லாம் பொய் இதெல்லாம் ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை ஒரு நூறு ஆண்டுகள் வாழ்கிறது இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு அது பொய்யும்பார் அது போல் சித்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு பிரம்மா போய் விஷ்ணு புள்ளி ருத்ரன் போய் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து பரவிந்து நாதவெளி பரநாதம் பறை பரம்பரம் பராபரி பராபரையில் போயிட்டு அந்த உலகம் மட்டும் அவர்களுக்கு கரையவில்லை எப்படி இந்த உலகெல்லாம் அவங்களுக்கு கரைஞ்சிது பராபரி என்ற பரசிவ நிலை அந்த இறைவன் அந்த இறைவனுடைய கடவுள் வெளி வந்து கரையவில்லை ஆஹா நாம் வந்து முடிவான இறைவனை வந்து அடைஞ்சாச்சு இதுதான் உண்மையான நிலை இதுக்கு மேல் கடவுள் இல்லை எல்லாம் எல்லாம் கரைஞ்சு போகுது அப்ப அதுதான் கரையில்லை அப்போ அதுதான் உண்மை என்று அதனை அடிப்படையாக வச்சு ஒரு பனிரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வேதங்கள் இந்த தமிழகத்தில் சித்த பெருமக்களால் நமக்கு ஒவ்வொரு சிவாலயங்களை அடிப்படையாக கொண்டு இயற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து நிறையா திருமறைகளை கொடுத்த பனிரெண்டு திருமறைகள் கொடுத்துருக்கிறாங்க சித்தர்கள் வந்து கோடான பனிரெண்டு லட்சம் நூல்களுக்கு மேலே அகஸ்திரை எழுதுகிறார் இதில் வந்து போகர் சப்த காண்டம் ஏழாயிரம் பாடலுக்கு மேலே போகர் சிவவாய்க்கால் பாடல் ஆயிரம் இந்த மாதிரி நிறையா பாடல்கள் நிறையா ஞான வேதங்கள் எல்லாமே பராபரை தான் உண்மை பராபரை மிஞ்சி கடவுள் இல்லை அப்போ உங்கள் ஊர் எதுனாக்க பராபரை தான் உங்கள் கடவுள் நீங்கள் எங்கே போகணும் பராபரைக்கு போனால் தான் மரணம் வராது நீங்கள் பிரம்ம உணவு உலகத்துக்கு போனால் மரணம் வரும் இங்கே இருந்தால் செத்து போயிடுவீங்க மேலே ஆனாலும் செத்து போயிடுவீங்க விஷ்ணுவானாலும் செத்து போயிடுவீங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் போய்ட்டு அங்கேயும் செத்து செத்து ஏன் வர்றீங்க நீங்கள் சாகாத இருக்கணும்னா பராபரைக்கு தான் போகணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு டிக்ளேர் பண்ணி ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக இந்த கருத்து இந்த வழிபாடு நமக்கு இந்த தமிழகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது இன்னமும் ஓடிக்கொண்டு இருக்குது எது பரசிவம் பராபரை இந்த பரசிவத்துக்கு தான் நமக்கு வந்து நடராஜர் என்றும் சிவன் என்றும் அந்த சிவனுடைய அடிப்படையாக தான் மகா சிவரா சிவன் என்றும் மகா சிவராத்திரி என்றும் இன்னைக்கு வந்து சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்குள்ள வழிபாடுகள் எல்லாம் நீ வந்து பராபரை சிவம் நீ தான் சிவம் அகஸ்தியர் வந்து சுப்பிரமணியருக்கு ஒரு உபதேசம் படிக்காரு யார் உயிர் என்றால் எது கேளடா அகத்தியமா ரிஷிய கேளு தன் உயிரை சிவம் என்று நினைக்க வேண்டும் நம் உயிர் என்பது யாரு சிவம் எப்படி சிவம் அந்த பரசிவ நிலையில போய் வாழக்கூடிய சிவம் தான் நீ இங்க வந்து மாயை தாங்கி இருக்கிற மாயை ஆணவம் கண்பம் மாயை மூன்று மலத்தையும் நீக்கிட்டினா நீ போய் சிவமாக வாழலாம் அப்போ நீங்களா சிவம் அப்படின்னு நமக்கு இந்த வேதங்கள் வந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளாக வந்து கொண்டு வருகிறது இப்பயும் போய் கொண்டு இருக்கிறது ஆனால் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் இந்த உலகத்துக்கு ஒரு அதிசயம் நிகழ்த்தப்பட்டது என்ன அதிசயம் அப்படின்றால் பெருமானுக்கு அந்த ஐயாயிரம் ஆண்டுகளாக உண்மையான வேதம் உண்மையான கடவுள் நிலை என்று சொல்லப்பட்ட அந்த பரசீவ இறைவன் பராபரை இறைவன் கடவுள் வள்ளல் பெருமானுக்கு அதுவும் பொய்யா போனது ஐயாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சித்தாந்தம் ஒரு கருத்தியல் ஒரு ஞான மார்க்கம் வள்ளல் பெருமானுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பொய்யா போனது கண்டதெல்லாம் அனித்தியமே நீ வள்ளல் பெருமான் நூற்றாண்டு சொல்றாரு நீ இதுவரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இதுவரைக்கும் எதையெல்லாம் நித்தியம் உண்மை என்று நினைத்து கொண்டிருந்தீங்களோ அது எல்லாம் பொய் கண்டத இதெல்லாம் இறைவன் இறைவன் என்று கண்டீர்கள் இல்லவா இந்த உலகத்துல கண்டதெல்லாம் அனைத்தியமே உண்டதெல்லாம் மலமே நீ அருள் ஒரு இந்த எல்லைகள் எல்லாமே ஒரு கருப்பிடிக்கும் ஒரு அருள் வந்து காரியப்படும் அந்த அருள் வந்து மலம் நூறு சதவீதம் நீக்கப்படாத ஒரு அருளியல் இது எல்லாமே அருள் தான் பிரம்மாவணிங்க வணங்கினா பிரம்மா உங்களுக்கு அருள் பண்ணுவார் விஷ்ணு வணங்கினா விஷ்ணுவர் அருள் பண்ணுவார் ஆனால் அந்த அருள் வந்து நூறு சதவிகிதம் மலமற்று இருக்கிறதாக்க மலத்தோடு இருக்கிறது எப்படி இதுக்கு என்ன சான்றுகள் பாத்தீங்கன்னா பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவா சொல்றார் மாயையால் வினையால் அரி பிரமாதி வானவர் எல்லாம் மன மதி மயங்கி தீய காரியங்கள் செய்திடில் சான்றுகள் தான் யாரு அரினா யாரு விஷ்ணு பிரம்மா அரி பிரமாதி வானவர்கள் எல்லாம் மாயையால் வினையால் செய்வார்கள் எப்படி செய்வாங்க நான் அடைந்த நாங்கள் இருக்கின்ற நிலை தான் உண்மையான நிலை எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான்கு வேதங்களையோ இல்லை அதுக்கான ஒரு வேத நூல்களையோ ஒரு சித்தாந்தத்தையோ ஒரு நாலாறு திவ்ய பிரம்பத்தையோ மற்ற மற்ற வேத நூல்களையோ உங்களை கொடுத்து தீய காரியங்கள் செய்வார்கள் ஏன்னா உண்மையான ஒரு இடத்தை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு தான் இருக்கின்ற ஒரு பொய்யான நிலையை சொல்வது தவறு தானே அதைத்தான் வள்ளல் பெருமாள் சொல்கிறார் மாயையால் வினையால் அரி பிரமாதி வானவர் எல்லாம் மனமதி மயங்கி தீய காரியங்கள் செய்வார் என்ன தீயக்காரியன்னா இப்படி தான் எல்லாம் ஓடி ஓடிக்கொண்டிருக்குது எல்லா மதங்களுமே ஏன் மதம்தான் உண்மை இதுக்கு மேலே எல்லாம் பொய் அது போய் இது போய் ஏன் மதம்தான் உண்மை ஓ தான் உண்மை ஏன் சமயம்தான் உண்மை ஓ சமயம் தான் உண்மை அப்படின்னு அந்தந்த மதங்களும் இந்த உலகத்தில் தீய காரியங்கள் செய்து கொண்டு வந்ததாக வளர் குறிப்பிடுறார் நான் குறிப்பிடல வள்ளல் பெருமான் அந்த பாடலை தெளிவா சொல்றார் மாயையால் வினையால் அரி பெருமாதி வானவர் எல்லாம் மதி தீய காரியங்கள் செய்வார்கள் என்றார் தப்பான வேதங்களை கொடுத்து இந்த உலகத்தை வழிநடத்திடுவார் அதுக்காக இந்த பிறவியை செலவு பண்ணி அவன் போயிட்டு அங்க இருந்து அங்கேயும் நானும் கழிச்சு ஆண்டில் செத்து போயிட்டு திரும்ப மனுஷ பிரபு வருவான் வள்ளல் பெருமாள் சொல்றார் பாரிடம் பாரிடம் பானிடம் மற்றும் முத்தர்கள் சித்தர்கள் இடம் பற்றி முத்தர்கள் சித்தர்கள் இடம் பெற்றது எது பராபரி அந்த இடம் மரணம் வருவதால் அவர்கள் எல்லாம் இடமா இது எது பெருவெளி மரணம் மரணம் வரும் வானிலைகள் இது நிலைகள் வெளி மட்டும்தான் கீழே இந்த நிலைகள் எல்லாம் வானிலைகள் அப்ப இந்த எல்லைகளுக்கெல்லாம் மரணம் வரும் இவர்களும் சேர வேண்டிய இடமா எது பராபர வெளி கடந்து நமக்கு பெருவெளி அப்போ இந்த சித்தர்களுக்கும் மரணம் வரும் அவர்களும் சேர வேண்டிய ஒரு இடத்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்படுவதற்காகத்தான் வல்லால் பெருமான் இந்த உலகத்தை தோன்றார் புரிஞ்சிக்கல வள்ளல் பெருமான் தோற்றம் எதுக்காக உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சொல்லப்படாத ஒரு கடவுள் நிலை பேசப்படாத ஒரு கடவுள் சொல்லப்படாத ஒரு இடம் சொல்லப்படாத ஒரு நடம் சொல்லப்படாத ஒரு ஆனந்தத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யவத்தான் வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு வரார் ஸோ வள்ளல் பெருமானுடைய பிறப்பு வள்ளல் பெருமானுடைய தோற்றம் என்பது இந்த உலகத்தில் ஒரு மறு மலர்ச்சியை உண்டு போனதற்காக வந்தது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆறு அந்தங்களை வள்ளலாறுன்னு சொல்வதற்காக வள்ளலாறு வரல நம்ம ஒரு தெளிவாக வள்ளலாறை பற்றி விளங்கிக்கணும் வள்ளலாறு என்பவர் ஏற்கனவே சொல்லப்பட்ட கடவுளே இவர் அதே கடவுளை சொல்லதா இவர் வரல அதுக்கு தேவையே கிடையாது ஏன்னா அகஸ்ட் பன்னிரெண்டு லட்சம் நூல் எழுகிறார் அதில் சொல்லலாத விஷயங்களை வரலாறு சொல்ல போகிறாரு இப்போ வள்ளலாறு வந்து அந்த கடவுள் நிலையே சொல்ல வரலை ஏன் என்றால் அந்த பராபரை கடவுள் எல்லை வந்து நூறாவது சதுரீகத்தில் அந்த கடவுளுக்கு மரணம் வரும் அப்போ இது வரைக்கும் வளல் பெருமான் காட்டிய மெய்ச்சிவத்தை தவிர்த்து இதுக்கு முன்னாடி இருந்த சிவத்துக்கு எல்லாத்துக்கும் மரணம் வரும் நமக்கு மட்டும் மரணம் இல்லை நமக்கு மேலே இருந்த கடவுள் எல்லாத்துக்கும் மரணம் வரும் அப்போ எங்கே தான் நான் போய் வாழ்றது எது தான் என்னுடைய ஒரிஜினல் பிளேஸ் என்னுடைய உண்மையான அட்ரஸ் எது அப்படின்ட்டு பார்க்கும்போது அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் பெருவழி சோ அந்த பெருவெளியை எதை கொண்டுலாம் நீ பார்க்க முடியாது கண்முதல் புரியால் நான் சொல்ற கடவுளை கடவுள் எல்லையை கண்முதல் புரியால் மனமுத கரண கருவினால் எண்முத புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால் பராபர அறிவால் புரியுதுங்களா பராபர அறிவால் நான் சொல்லு வருகின்ற கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது பராபரை அறிவு என்பது சித்தர்களுடைய அறிவு சிவத்தினுடைய அறிவு பரசிவத்தினுடைய அறிவு அந்த பராபரை சிவத்தினுடைய அறிவு எத்தனை அறிவின்னு பார்த்தீங்கன்னா பத்து அறிவு நமக்கு எத்தனை அறிவு ஆறு அறிவு ஆனால் சித்தர்கள் நமக்கு வலியுறுத்த கடவுளுடைய அறிவு சித்தர்களுடைய அறிவு எத்தனை அறிவு பத்து அறிவு திருக்குறள் எத்தனை அறிவிலிருந்து கொடுக்கப்பட்டது பத்து அறிவிலிருந்து கொடுக்கப்பட்டது திருமந்திரம் பத்து அறிவுலிருந்து சித்திர இலக்கியங்கள் பத்தறிவு திருவாசகம் பத்தறிவு பத்து அறிவியிலிருந்து நான் சொல்லு இறைவனை நீ பார்த்து கொள்ள கண்டு கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாது என்பதற்கு சான்று அட்டகம் கண்முதல் புரியால் மனமுத கரணக்கருவினால் கருவினால் முத புரட தரத்தினால் பறத்தால் இசைக்கும் ஒரு பரம்பரை உணர்வால் விண்முதல் விண்முதல் பறையால் இதுவரை இதெல்லாம் விண்நிலைகள் விண்முதல் பறையால் பராபர அறிவால் அந்த பராபர அறிவு பத்தறிவு என்பதற்கு சான்று திருமந்திரத்தில் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் புற்றறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறும் கற்றறிவு ஏழும் எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பற்றி அறிவு பத்து அப்போ திருமந்திரம் சித்தர்கள் நமக்கு வலியுறுத்திய கடவுள் நிலைக்கு பத்தறிவு எத்தனை அறிவு பத்தறிவு அப்போ பத்தறிவு உள்ள கடவுளை கொண்டு நாம் ஒரு தகவல் நாம் வந்து இங்கே என்னுடைய விளாசத்தையோ இல்லை அந்த சங்கத்தினுடைய விளாசத்தெல்லாம் சொல்லலை இந்த இந்த ஆடியோவை கேட்குற ஒவ்வொருத்தருடைய சொந்த விலாசத்தை பற்றி பேசுகிறோம் நாமெல்லாம் நம்முடைய சொந்த ஊர் என்ன ஊர் எந்த ஊரில் இந்த ஊரில் வந்து மாட்டுக்கிட்டே எல்லாம் நிறைய வச்சு திரைய வந்துருச்சு எந்த நேரத்தில் எப்போ ஒரு மரணம்னு தெரியாமல் முடிச்சு கொண்டு இருக்கிறோம் அதனால நம்ம சொந்த ஊரை அடையிறோம் அடையாதது ரெண்டாவது பட்சம் தெரிஞ்சிக்கிறது பாக்கியம் இல்லையா ஏன்னா அருள் அறியார் தம அறியார் அருள் எறிஞ்சால் தான் நம்மளை தெரிஞ்சிக்க முடியும் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டா தான் அருளை தெரிஞ்சிக்க முடியும் அதனால் நம்மளை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமலே தான் தான் கெடுகின்றாள் தன்னை அறியும் அறிவே அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கேடு இல்லை கேடு இல்லைனா மரணம் இல்லை தான் நாம் ஏன் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன் இனோ இவர் செல்ஃப்னு சொல்றது எதுக்காகனாக்க நம்மளை தெரிஞ்ச தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை நமக்கு ஒரு மரணம் இல்லை ஆனா தன்னை அறிகின்ற பாடத்துல தான் நம்ம வந்து இப்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் அதனால வேற கதையோ மற்ற சொந்த கதை சோக கதைலாம் எதுவுமே இல்லை நம்ம சொல்ல வர சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு எல்லாத்துக்குமே இருந்து அருட்பாடு வந்து நம்ம சான்றுகளை சொல்கிறோம் நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் திரும்ப ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம வந்துகின்ற இடம் வந்து வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற அந்த கடவுளை அறிவு கொண்ட இரவு நாள் பார்க்க முடியாது அப்போ பத்து அறிவு கொண்ட இரவு நாள் பார்க்க முடியாதுன்னா இப்போ இதில் சில சென்மார்க் அன்பல்கள் நான் கடவுளை பார்த்தேன் கடவுளை வணங்கினேன் கடவுள் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணலாம் சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கே அந்த வாய்ப்பு கொடுத்துட்றேன் நீங்களே பார்த்து பத்து அறிவு கொண்ட இரவு நாளாக கண்ணால் பார்க்க முடியாதுங்க இன்னும் வள்ளல் பெருமான் சொல்கிறார் நான் அப்புறம் கண்ணால் வள்ளலாறை பார்த்தேன் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அதில் அப்புறம் உங்கள் உங்கள் விருப்பத்தையும் என்ன ஓட்டுறேன் ஆனால் அறுப்பாக என்ன சொல்லுதுன்னா கண் முதல் பொறியால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுது பத்து அறிவினாலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லுது அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க ஸோ வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற அந்த பெருவெளி பரசிவ எல்லை கடந்து காணப்பட்ட வெளி ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு பத்தொன்போதாம் நூற்றாண்டில் அந்த பராபரை எல்லை தான் உண்மை என்று வள்ளல் பெருமானை நம்பினார் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் வள்ளல் பெருமானு கோயிலுக்குள்ள வழிபாடு செய்தார் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றினால் பெருமான் சைவ சித்தாந்தத்தை வலியுறுத்தினால் திருநிறிந்து தான் போகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தினார் எப்படினாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உலகம் சைவ சித்தாந்தத்தில் தான் மேன்மையான நிலை ஏன்னா அதுதான் உயர்ந்த ஒரு நிலை என்பதனால அந்த இலையில் உலகம் சுற்றி கொண்டு இருப்பதனால வள்ளல் பெருமான் அதில் பிறந்ததுனால ஒரு சைவ சித்தாந்த குடும்பத்தில் பிறந்ததுனால வள்ளல் பெருமானு வராது அதை அடிப்படையாக ஆரம்ப காலகட்டத்தில் சில பாடல்களை எழுதினார் ஆனால் பிற்காலத்தில் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு அந்த எல்லையும் எனக்கு கரைந்து போனது எப்படி தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவாதீத மேல்நிலையில் சிவநிலை தேர்ந்தீடு சென்றோம் சிவநிலை என்பது அந்த பரசிவநிலை சித்தர்கள் சொல்றாங்க இந்த பாடலில் எப்படி அமைக்கப்பட்டதுனாக்க சித்தர்கள் சொல்கிறாங்களோ உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அப்போ சித்தர்கள் சொல்கிறாங்களாம் தத்துவம் அனைத்தும் நாங்கள் தனித்தனி கடந்துட்டோம் தத்துவாதீத மேல்நிலையில் சிவநிலை தேர்ந்தீடு சென்றுட்டோம் ஒத்த நிலைக்கண் யாமும் என் உணர்வும் ஒருங்கூரை கரைஞ்சி போயினேன் என்று அத்தகைய உணர்ந்தோர் வழுத்து நின்றுவோங்கும் அருட்பெருஞ்சோதி என் அரசு அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க மேலே ஒரு கடவுள் எல்லைக்கு போகலாம் அப்படின்ட்டு தத்துவங்களை கடந்துட்டாங்க அவங்களுக்குள்ள அடிப்படையான சில மாயைகளாக கடந்துட்டாங்க இந்த உலகத்தை வெளுத்துட்டாங்க பஞ்ச பூதங்களை கடந்துட்டாங்க உடம்பை வந்து புடம்போட்டு எடுத்துட்டாங்க உடம்ப வந்து காயசித்தி உடம்பை ஆக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள பரசி கரு பிடிக்குது கரு பிடிச்சி அந்த எல்லைக்கு எடுத்துகிட்டு போகுது அதற்கு மேலே அந்த பரசிவ எல்லைக்கு மேலே போகலாம் அப்படின்னு போகும்போது அந்த உடம்பு எது அந்த பரசிவன் இறைவன் செய்து கொடுத்த அந்த பரா பறை உடம்பு வந்து கரைந்து போனதுங்கிறார் அப்போ நம்ம உடம்பு இங்கே கரைஞ்சு போகல சித்தர்களும் இந்த இறைவன் எல்லாம் வள்ளல் பெருமானோட உலகத்துக்கு அந்த அருள் உடம்பை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த உஷ்ண சுத்த உஷ்ணத்தில் இந்த உடம்பெல்லாம் கரைஞ்சி போகுது ஏனென்றால் அந்த உலகத்துக்கு போகணுன்னா அந்த இறைவனுடைய விசா வேணும் சிங்கப்பூர் விசா எடுத்துட்டு நம்ம மலேசியாக்குள்ள போக முடியுமா போக முடியுமா சிங்கப்பூர் விசா எடுத்து சிங்கப்பூருக்கு தான் போக முடியும் மலேசியாக்குள்ள போனால் மலேசியா நாடு வந்து நமக்கு பர்மிஷன் வீசா கொடுக்கணும் அது மாதிரி சித்தர்களுக்கு வந்து பராபரி தான் விசா கொடுத்தது அருள் கொடுத்தது அப்ப அது அது வரைக்கும் தான் போக முடியும் ஆனால் வள்ளல் பெருமான் காட்டுகின்ற சுத்தவெளி சுத்த வெளி பெருவெளிக்கு போகணும்னா இங்கே அருட்பெருஞ்சோதி இறைவன்ட்டு நம்ம விசா வாங்கணும் அருட்பெருஞ்சோதி உலகத்துலேருந்து நமக்கு வந்து கரு பிடிக்கணும் அருட்பெருஞ்சது உலகத்துல இருந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு தரம் வேணும் தனித்து தனித்திரு அளங்கள்ல வளர் பெருமாள் முப்பத்தி ரெண்டு தரத்தை பத்தி பேசுறார் நடம் பொருள் வெளி இயல் இயக்கம் ஒளி வெளி அடி முடி அப்படின்னு முப்பத்தி ரெண்டு தரத்துல வள்ளல் பெருமான் இந்த நிலைகளை காட்டிலும் எனக்கு அருட்பெருஞ்சோதி முப்பத்தி ரெண்டு தரத்துல என்னை உயர்த்தி கொடுத்தார் அப்ப அந்த உலகத்திலிருந்து பெற்ற அருளை கொண்டுதான் அந்த உலகத்துக்கு போக முடியும் புரியுதுங்களா இது வேறு பாடம் மாதிரி புரியுதுங்களா இல்லை வேறு பாடமா மாதிரி தெரியுதுங்களா நம்மளோட ஒரிஜினல் பாடம் தான் இது வேற பாடலாம் இல்லை இப்படி ஏன் ஏன்னாக்கா சித்தர்கள் வந்து சாதாரணமாக நம்ம போக முடியாது சித்தர்கள் ஒரு வினாடியில் உலகத்தை பந்து மாதிரி தூக்கி போடுவாங்க அவ்வளோ வளமை படைத்தவர்கள் நம்ம சித்த மார்க்கத்தையோ மற்றெல்லாம் ஈஸியாக எடுத்துட முடியாது அப்போ இது மிகப்பெரிய ஒரு மார்க்கம் அந்த மார்க்கம் எப்படிங்க சன்மார்க்கத்தில் உடைப்படுது தடைப்படுதுனாக்க நம்ம தெளிவாக விளக்கம் இருந்தால் தான் அதை விட முடியும் அதை விட்டவிட்டத்தினாலே வந்த லாபம் இது வள்ளல் பெருமை சொல்கிறாரு சைவ சித்தாந்தத்தை விட்டவிட்டத்தினாலே வந்த லாபம் இது விடாமல் வைத்து கொண்டு வர ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம விடணும்னா நமக்கு பலமான ஒரு அறிவு பலம் வேணும் ஒரு விளக்கம் வேணும் அப்போ நம்ம ஏற்கனவே வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட வேதங்கள் எல்லாம் இந்த லட்சணத்துக்குள்ளான கடவுள் எல்லையை பற்றி பேசுது அப்போ நம்ம இங்கே மட்டும் இறந்து போகலாம் மேலே போயிட்டு இறந்து போயிடுவோம் இங்கே மட்டும் மேலே இருக்கிறவங்களும் இறந்து போயிடுவோம் அவர்களும் இறந்து திரும்புவார்கள் அப்பா நின்றி அணைப்பார் இல்லையே அந்தோ நின்றி அருள்வாரும் இல்லையே எப்பாலவர்க்கும் யார் யாருக்கு நமக்கு மட்டும் அருள் பிரிஞ்சது இறைவன் இல்லை எப்பாலவர்க்கும் என்று இறைமை இல்லையே எனக்கும் இறைவன் உன்னை என்று வேறு இல்லை என்று மெய்ர சொல்றார் அப்ப ஏன் என்றால் இவர்கள் எல்லாம் திரும்ப மனித பிரிவை எடுத்து அவர்களும் ஜீவகாரணி செய்து விசாரம் செய்து அருட்பெருஞ்சோதி உலகத்தினுடைய அந்த கரு பிடிச்சி தான் அந்த உலகத்துக்கு போக முடியும் அப்போ அவங்க நேரடியாக அப்படி போக முடியாது நம்ம நினைக்கிற நமக்கு மேலே இருக்கிறாங்களே அவங்களாம் அப்படி டக்குன்னு மேலே போயிட முடியுமா அப்படின்னா அவள் போக முடியாது ஏனென்றால் வளால் பெருமான வலியுறுத்துகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவன் என்பவர் அன்பர்களுக்கு அருளும் அருட்பெருஞ்சோதி அந்த அருள் யாருக்காக ரிசர்வ் செய்யப்பட்டது ஒன்லி ரிசர்வ் ஃப்ரம் சன்மார்க் அஃபர் யார் சன்மார்க்கு யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ரிசர்வ் செய்யப்பட்ட அருள் தான் அருட்பெருஞ்சோதி அருள் அப்போ அந்த பெருஞ்சோதி அருள் வேணும் அப்படின்னாக்க அதற்கு தான் நமக்கு அருட்பாவை படித்து ஒரு விளக்க வேணும் அருட்பாவைப்படுத்தி ஒரு தெளிவு வேணும் சரி இப்படிப்பட்ட உண்மையான கடவுள் ஏன் இதற்கு முன்னாடி வந்து நமக்கு சொல்லலை இந்த கடவுள் எல்லாத்தையும் பெருஞ்சோதி அருள் தானே ஏன் இந்த கடவுள் இவ்வளோ மதங்களையும் இவ்வளோ சமயங்களையும் இவ்வளோ ஜாதிகளையும் மொழிகளையும் படைச்சிட்டு நம்மள இதில் சடங்குகளாக சுத்த விட்டுட்டு இப்ப கடைசியா பத்தொம்ப நூற்றாண்டில் வந்து இதுதான் உண்மை நீ இதுக்கு முன்னாடி போய் இன்னும் விட்றாங்கிறீங்களே இதுதான் நியாயமா இருக்குதா இது ஒரு கடவுள் செய்கிறோட வேலையா இது என்ன இப்படியா கடவுள் செய்கிறது இதா தனிப்பெருங்க கடவுள் கேள்வி வருது இல்ல யோ என்னையோ உங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நான் நண்பர்களை விளையாட்டு போல என்ன அவங்க தனிப்பெரும் கருணுங்கிறீங்க இவ்வளவு மதம் சீ மதம் வந்தப்போ உங்க கடவுள் எங்க போனாரு இவ்வளவு சமயங்கள் ஜாதி வந்தப்போ உங்க கடவுள் எங்க போனாரு நீ தான் சொன்ன ஆதியும் அந்த மாதிரி இருக்கிறாருன்னு அப்போ இவ்வளவு பொய்லாம் வந்துச்சு அப்பெல்லாம் உங்க கடவுள் எங்க போனாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடவுள் இருந்தார் ஏன் அவர் விடலைனாக்க ஒரு அப்பா ஒரு மகனுக்கு சின்ன வயசுல குழந்தை அழுவுது அழுவும்போது அந்த குழந்தைக்கு ஒரு ஜாக்லேட்டு தரார் ஜாக்லேட்டு சாப்பிட்டோன்னே அந்த குழந்தை அழுவு நிறுத்திட்டு ஜாலியாக விளையாடுது கொஞ்சம் பெருசான உடனே அப்பையும் அழுவுது அந்த குழந்தைக்கு ஒரு லட்டை தரார் அந்த குழந்தை லட்டை சாப்பிட்டு அமைதியாக இருக்குது அப்புறமா ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு ஜாமரி பாக்ஸ் தராரு ஒரு சைக்கிள் வாங்கி தராரு அந்த குழந்தை சைக்கிள் அமைதியாக ஆ சைக்கிள் அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு ஏ எங்கள் அப்பா கொடுத்துட்டாருன்னு ஜாலியாக அமைதியாக சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் ஒரு பெரிய பைக்கு வாங்கி அந்த அப்பா தரார் அந்த குழந்தை என்ன பண்ணுது பைக்கு வாங்கிட்டு சந்தோஷமாக அப்பா தந்தாரு அப்பா தந்தால் நல்லதாக தான் இருக்கும் அமைதியாக இருக்குது கல்யாணம் ஆனது கல்யாண ஆனதில் தன்னிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்சு சொத்துகளையும் தராரு அந்த குழந்தை பிள்ளை பொண்ணோட்டோட எங்கள் அப்பா தந்தாரு ஆஹா எங்கள் அப்பா சொத்து பத்து தான் அப்படின்னு அமைதியாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் அப்புறமா அந்த குழந்த மகனுக்கு அந்த குழந்தைக்கு பக்குவம் கரெக்டாக வந்துருச்சு இந்த உலகத்தில் நம்மள்கிட்ட இருக்கின்ற சொத்துக்கள் எல்லாத்தையும் பராமரிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த குழந்தைக்கு வந்ததினால அந்த தந்தை தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் அந்த குழந்தைக்கு தராரு தருவாரா எப்பா என் சொத்து எல்லாம் உனக்கு தான் ஏன்னா என் சொத்தை பராமரிக்கக்கூடிய பக்குவம் இந்த உலகத்துக்கு உனக்கு வந்துருச்சு அப்படி தன்னிடம் இருக்கின்ற எல்லாத்தையும் தரார் அதே தான் கடவுள் பக்குவம் இல்லாததுனால முதல்ல என்ன பண்ணுறாரு சமயங்களை கொடுக்கிறார் சாதிகளை கொடுக்கிறார் மதத்தை கொடுக்கிறார் வேதாந்தத்தை கொடுக்கிறார் சித்தாந்த கொடுக்கிறார் பத கலாநாதத்தை கொடுக்குறார் ஆறு அந்தங்களை கொடுக்குறார் அதுக்கு உள்ளாள பல்வேறு சமயங்கள் இந்த உலகத்துக்கு பக்குவம் வரிக்கும் போட்டு கொடுக்குறார் ஒரு உலகத்துக்கு பக்குவம் வந்த பிறகு தன்னையே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தை ஒரு அருளியலை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம் மார்க்கம் ஏன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சின்ன வயசில் ஜாக்லெட்டு கொடுத்து எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு அப்போ ஜாக்லேட்டு தான் உண்மை அப்படி அப்படின்னு பிடிச்சு கொண்டுக்கலாமா சின்ன வயசுல உனக்கு அதான் பக்குன்னு அதை கொடுத்தாரு இல்ல இல்ல எங்க அப்பா ஒரு லட்டு தான் தந்தாரு எங்க அப்பா தானே கொடுத்தாரு எங்க அப்பா கொடுத்தது எப்படி பொய் ஆகிடும் அப்படின்னு லட்டோட நின்று இல்லாமா லட்டோட நின்றுலாமா இல்ல இல்ல எங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு சைக்கிள் தான் உண்மை அப்படின்னு சைக்கிளோட நின்றுலாமா இல்ல இல்ல எங்க அப்பா ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பாவோட சொத்து இருப்பது அந்த பைக் மட்டும்தான் அப்படின்னு பைக்கோட நிறுத்திட முடியுமா இல்ல இல்லையா நிற்புமா அது போலத்தான் இந்த உலகத்துக்கு மதத்தோட சமயத்தோட ஜாதியோட நின்று கொண்டிருந்தால் கடவுள் என்ன பார்ப்பாரு நான் என் சொத்து முழுசும் உனக்கு தரேன் என்னையே தரப்போறேன் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் அற்ப அருள் நிலை ஜாதியிலையும் மதத்திலையும் சமயத்திலையும் வர அற்ப அருளுக்கு நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறியே அதோட நின்று கொண்டு இருக்கிறியே அப்படின்னு கடவுள் நம்மளேந்து ஏளனமாக பார்ப்பார் ஏனென்றால் தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு நிலை ஒரு மார்க்கம் ஒரு காலகட்டம் ஒரு தருணம் சுத்தசன் மார்க்க காலம் ஏன் இது சுத்தசம் மார்க்கம் காலம்னாக்க இறைவன் தன்னையே கொடுக்க முன் வந்த காலம் இது தான் படுத்ததெல்லாம் முன் வந்த காலம் இதுக்கு முன்னாடி வள்ளலாருக்கு முன்னாடி தான் படைத்த மதங்களை கொடுத்தார் இந்த உலகத்துக்கு தன் கொடு படுத்த மதங்களையும் சமயங்களையும் கொடுக்க வந்த காலம் இதுக்கு முன்னாடி ஆனால் வள்ளல் பெருமானுக்கு பிறகு இறைவன் தன்னையே கொடுக்கிறார் எப்படி தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி இன்பே இறைவன் எப்படி கொடுக்குற சித்தர்களுக்கு சித்தர்களுக்கு தான் படைத்த நிலைகளை கொடுத்தார் பிரம்மாவுக்கு தான் படைத்த உலகத்தை கொடுத்தார் விஷ்ணுக்கு தான் படைத்த உலகத்தை எல்லாம் கொடுத்தார் தான் படுத்த வெளிகளை கொடுத்தார் ஆனா வள்ளலாருக்கு தன்னையே கொடுத்தார் புரியுதுங்களா வள்ளலாருக்கு எதை கொடுத்தார் இறைவன் தன்னையே கொடுத்தார் தான் படுத்த நிலைகளை கொடுக்கல தான் படுத்த வெளிகளை கொடுக்கல அப்போ இப்போ இப்போ புரியுதுங்களா நம்மளுடைய ஒரிஜினல் அட்ரஸ் எதுன்னு ஏனென்றால் நம்மளாம் யார் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன நாம்லாம் கடவுளுடைய ஏகதேசம் நம்மளாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அணுக்களாக தான் இருந்தோம் ஆணவ மலத்தை நீக்கி கொள்வதற்கு இங்கே வந்து ஆண்மாக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் அப்போ நம்மளுடைய ஒரிஜினல் அட்ரஸ் எது பெருவெளி அப்போ அவரையே நம்ம பெற்றுக்கொண்டாதான் நாம் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துக்கு போக முடியும் இல்லை அவர் படைத்த நிலைகளை வேணும்னாக்க நம்ம இந்த எந்த இடத்துல போயிட்டு வாழ்ந்து சேர்த்து சேர்த்து திரும்ப வர வேண்டியதுதான் ஸோ தன்னையே நமக்கு கொடுக்குறார் வள்ளல் பெருமானும் தன்னையே நமக்கு தருகின்ற ஒரு மார்க்கத்தை அறிமுகம் செய்கிறார் அப்போ தன்னையே நமக்கு தருணா சாதாரணமாக தருவாரா தன்னையே நமக்கு தருணம்னா சாதாரணமாக தருவாரா என்றால் பொதுகை பிரியன் என்பது எப்படி அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் நான்கு இடத்துலையும் நமக்கு வந்து அழுக்கு இருக்குது பொதுகை பிரியன் என்பது ஒரு உடம்புல அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் நான்கு உடம்பு அந்த பாருங்க நான்கு இடங்களும் நமக்கு வந்து அழுக்கு இருக்கிறது இந்த அழுக்கை நீக்கினா தான் தன்னை தருவாள் இந்த அழுக்கை நாமளாகவும் நீக்கிக் கொள்ள முடியாது ஆனால் அழுக்கு இருக்குது இந்த வெளிகளை கடக்குணுனாக்கா இந்த அழுக்கெல்லாம் தான் மேலே போக முடியும் அந்த அழுக்கை நான்கு இடங்களும் அழுக்கு இருக்கிறது அதான் வள்ளல் பெருமாள் சொல்லுவா அகாம் அகப்புறம் ஆன்மா ஜீவன் கரணக்கருவிகள் இந்திரியங்கள் இந்த நான்கு இடத்திலும் அழுக்கு இருக்கிறது அப்போ வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய புறப்புறம் புறப்புறத்தில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் ஞானம் சரியை கிரியை கொடுக்கப்படுது கரணங்களில் மனோ புத்தி சித்த மகங்கள் என்று சொல்லக்கூடிய கரணங்களில் இருக்கின்ற அழுக்குகளை எப்படி நீக்கிக் கொள்ளக்கூடும் அப்படின்ற வேதங்கள் முறைகள் யோகங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டது ஜீவனில் இருக்கிற அறிவுகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய அறிவு யோகம் ஞானம் முறை நமக்கெல்லாம் கொடுக்கப்படுது மூன்று இடத்திலும் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய யோகம் நமக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் ஆன்மாவுக்குள் இருக்கின்ற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய வேதங்கள் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டதா அப்படின்றால் கொடுக்கப்படலை அப்படின்னு தான் பெருமாள் சொல்றாரு சொல்கிறார் ஏனென்றால் திருட் நமக்கு என்ன வளர் பெருமாள் சொல்லும்போது அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் நான் எதற்காக வந்த அந்த உலகத்துக்கான அகத்தம் அகம் என்றால் ஆன்மா ஆன்மா கருத்துருக்குது மற்ற மூன்று இடங்களும் வெளுத்திருக்குது மூன்று இடங்களையும் வெளுக்கக்கூடிய ஒரு அருள்நிலை ஒரு அருள் ஆற்றல் ஒரு யோகம் ஒரு சரியே கிரியே யோகம் ஞானம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுது ஆனால் ஆன்மாவில் இருக்கின்ற அழுக்குகளை ஆன்மாவை உருக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஒரு ஞானத்தை இந்த உலகத்தில் கொடுக்க நான் வந்தேன் அப்போ அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த மூன்று இடங்களையும் வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் மூன்று இடங்களையும் வெளுத்திருந்தவர்கள் எங்கே வாழ்கிறாங்க பிரம்மாவாக விஷ்ணுவாக ருத்ரனாக மகேஸ்வரனாக சதாசிவமாக விந்துவாக நாதமாக பரநாதமாக பரவிந்துவாக பறையாக பரம்பரமாக பராபரையாக வாழ்ந்து இருந்தார்கள் அப்போ ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை தவிர்த்து ஜீவனில் இருக்கிற அழுக்குகளை நீக்கி கொண்டாவே நம்ம பராபரை சித்தர்கள் நிலை அடைஞ்சிடலாம் இப்போ நீங்கள் சித்தமாக மார்க்கத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஜீவன்ல இருக்கிற உயிரில் இருக்கிற அழுக்குகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய அவ்வளோ யோகங்களும் நமக்கு பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக சொல்லுவார்கள் ஆனால் ஆன்மாவை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா வள்ளல் பெருமாறு தான் மொதல் முதல் ஆன்மாவை பற்றி பேசுகிறார் ஏன்னா வள்ளல் பெருமான்தான் உயிர் என்பது விசேஷ ஜீவன் சாம உயிரை உயிரை ரெண்டு விதம் உயிரோ வள்ளல் பெருமாதான் மொத முதல்ல எனக்கு தெரிஞ்சு சொல்றாரு நானும் சித்தர் இலக்கியங்கள ஒரு இருபத்தேழு ஆண்டுகளாக ஆராய்ச்சியில் இருக்கிறோம் சித்தர்கள் எந்த சித்தர்களும் உயிரை வந்து ரெண்டு வித உயிரமாக சொல்லவே இல்லை விசேஷ ஜீவன் சாமான ஜீவன் வள்ளல் பெருமானு மட்டும்தான் சொல்கிறார் ஏனென்றால் அந்த ஜீவனுக்குள் ஒரு ஜீவனை அதாவது ஆன்மாவை வள்ளல் பெருமான்தான் தான் மொத உலகத்துக்கு அறிவித்து அதனுள்ள இருக்கின்ற அழுக்குகளை நீக்கி கொண்டால் மட்டும்தான் நீங்கள் பெருவெளிக்கு போக முடியும் வெளிக்குள் கிடப்பது வந்து சாமானிய விஷயம் இல்லை நீங்கள் வெளிக்குள் கிடந்து இந்த வெளிகளில் போய் உங்கள் ஆன்மா வாழ முடியும் ஆனால் நீங்கள் வள்ளல் பெருமான் வலியுறுத்துல பெருவெளிக்கு போகணும்னா ஆன்மா இருக்கிற அழுக்குகளையும் சேர்த்து நீக்கணும் அந்த ஆன்மாவில் இருக்கிற அழுக்கையும் சேர்த்து நீக்கணும்னாக நமக்கு வள்ளல் பெருமான் சொன்ன சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் மட்டும்தான் இது சாத்தியம் ஆன்மாவில் இருக்கிற அழுக்கு நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சாஃப்ட்வேர் ஒரே ஒரு இறை அருள் அது அருட்பெரிஞ்சுவது இறைவன் மட்டும்தான் இருக்குது வேற எந்த இறைவனும் வேற எந்த கடவுளும் உங்கள் உயிரில் இருக்கிற அழுக்க நீக்கிக் கொள்ள முடியும் உங்கள் மனசை உருக்கக்கூடிய அருள் கொடுக்க முடியும் உங்கள் உடலை நீக்கிக் கொள்ளக்கூடிய அருளுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது ஆனால் உங்கள் ஆன்மாவில் அழுக்கு இருக்குது இந்த ஆன்மாவில் இருக்கிற அழுக்கை நீங்கள் நீக்கணும்னாக்க அந்த ஆன்மா எதுக்கும் உருகாது நீங்கள் கோயில் கட்டினா உருகுமா கும்பாபிஷேகம் செய்தா உருகுமா பூஜைகள் மட்டமட்ட பூஜைகள் செய்தா உருகுமா நைட்டு கண்ண மூச்சு தான் உருகுமா கொடான கோடி பூஜைகள் செய்தா உருகுமா யாகங்கள் செய்தா உருகுமா வாசிப்பயிற்சி செஞ்சா உருகுமா பயிற்சி செஞ்சா உயிர் ஜீவன் உருகும் உயிர் ஜீவன் உருகும் மனம் உருகும் ஆன்மா உருகுமா ஆன்மா உருகுமா சன்மார்க்கத்துல நிறைய பேர் நம்பலாம் நண்பர்கள் சில பேர் வாசி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது அவங்கவுங்க விருப்பம் ஆனா நான் என் கேள்வி கேட்கறேன்னாக்க நம்ம ஆன்மாவை உருக்கி ஆகணும் வல்லற்பெருமா செய்வே சொல்றாரு ஆன்மா வாசியோகம் செய்தா உருகுமா வாசியோகம் செய்தா ஆன்மா உருகிருந்த பராபரை என்று சொல்லக்கூடிய அந்த அறிவால் ஏன் வள்ளலார் வந்து அருட்பிரஞ்சோதியை பார்க்க முடியாத சொல்றாரு வாசியோகம் செய்த சித்தர்கள் பராபரை தான் பரசிவந்தான் நிலைக்கு பறவை நிலைக்கு கண்டவர்கள் பராபரை அறிவை கொண்டு நான் சொல்ற அறிவை கடவுளை பார்க்க முடியாதுன்னு வல்லல் பெருமான் சான்றுகள் கொடுத்தார் அட்டகத்தில் சொல்றாரா கண் புரியால் பொறியால் மன முதல் கருவினால் என் முத புரோட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பரை உணவரால் பராபர அறிவால் அறிவது கஷ்டம் இல்லைங்கிறார் அப்ப வாசியோகம் செய்தால் நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆன்மா உருகும் என்றால் சித்தர்கள் கண்டிருப்பார்கள் சித்தர்கள் அருட்பெருஞ்சோதி இறைவனை பற்றி பேசியிருப்பார்கள் அப்ப வளர் பெருமான் சொல்லுகின்ற இறைவனுக்கு வாசியோகம் தேவையா தேவையில்லைன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க சரி இப்போ ஆன்மாவை உருக்கி ஆகணும் ஆன்மா எப்படி உருகம் ஆன்மா எதுக்கு உருகம் ஆன்மா கருணைக்கு மட்டும்தான் உருகும் ஆன்மா எதுக்கு தவம் பண்ணாலும் சரி எப்படி எத்தனை சான்றுகள் கண்டு கணிந்து கலந்து கொள்ளல் நோட் பண்ணிக்கிங்க பத்து பாடல்கள் உள்ள பதிகம் திரு கண்டு கணிந்து கலந்து கொள்ளல் பதிகத்தில் ரொம்ப தெளிவா வளர்ப்பெருமான்னு சொல்ற நீட்டாய சித்தாந்த நிலையில் இருந்தவங்களும் வேதாந்த நிலையத்தில் இருந்தவர்களும் போடானா கோடி யுகம் தூணா நின்று கொண்டு தவம் செய்வதற்கும் இறைவன் தன்னை காட்டாமல் ஒளிந்து கொண்டான் இறைவன் திருடனை போல ஒளிந்து கொண்டான்னு வள்ளல் பிரிமாடு சொல்றார் கண்டு கணிந்து கலந்து கொள் பதிகத்தில் பத்து பாடல் இறைவன் யாருக்கும் தெரியாமல் சித்தர்களுக்கும் முத்தர்களுக்கும் தேவர்களுக்கும் யாருக்கும் தன்னை காட்டாமல் இறைவன் ஒளிந்து கொண்டான் ஏன் ஒளிந்து கொண்டானா திருடன் என்ன பண்ணுவான் தன்னை யாருக்கும் தெளி காட்டாமல் திருடன் தன்னை பாத்திரக்கூடாதுன்னு கூடாது என்ன பண்ணுவான் ஒளிஞ்சிருப்பார் அது மாதிரி அருட்பெருஞ்சோதி இறைவன் யாருக்கும் தன்னை காட்டாமல் ஒளிந்திருந்தாளாம் ஏன் என்றால் காலம் கனியில காலம் பத்தல யாரு கருணை செய்கின்றார்களோ அவர்கள் கண்ணுக்குத்தான் இந்த இறைவன் அகப்படுவார் கருணை ததும்பி கண்டு கணிந்து கடவுள் பதிக்கிற முதல் பாடல் கருணை ததும்பி பொதுநோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணே யார் கண்ணுக்கு இறைவன் பார்க்க முடியும் கருணை ததும்பி பொதுநோக்கும் கண்ணில் கிடைத்த கண்ணே அவர்கள் கருணைக்குத்தான் கண்ணுக்கு தான் அகப்படுவார் அப்படின்னா ஆன்மா உருகுனா தான் ஆன்மா எதுக்கு உருகும் பசியால் வருகின்ற ஜீவர்களுக்கு ஜீவகாரணி செய்யும் போது அவர்கள் உண்ணுவதை தாம் உண்ணுவாக இருக்கும்போது எப்படி மத்துக்கும் தயிருக்கும் நெகிழ்ச்சி ஏற்படுது தயிர் இருக்குது மத்து வச்சு கடையிறோம் கடையை 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 ஒரு மெல்ட் ஒரு நெகிழ்ச்சியாகி வெண்ணெய் திரண்டு வருவது போல இந்த ஆன்மாவில் கருணை என்ற மத்தை வச்சு கடையும் போது அந்த ஆன்மாவுக்குள் இருக்கின்ற அந்த இறை என்ற வெண்ணெய் இறை என்ற அந்த நெய் நிகழ்ச்சியாகி வெளிவரும் அப்போதான் ஆன்மா உருகும் ஆன்மா எதுக்கு உருகும் கருணைக்கு மட்டும்தான் உருகும் அந்த கெட்டு போகிற தயிரில் நெகிழ்ச்சி கருணை என்ற நெகிழ்ச்சி க மத்தால் நெகிழ்ச்சி அடையும் போது கடையும் போது நெகிழ்ச்சி ஆகும்போது அந்த ஆன்மாவுக்குள் வெளிப்படுகின்ற அந்த வெண்ணெய் அதாவது அந்த நெய் நெய் என்றைக்கும் கெடாது பால் கட்டிடும் தயிர் கட்டிடும் வெண்ணை கூட கட்டிடும் ஆனால் அதுலேருந்து வருகின்ற நெய் வந்து கெடாது ஆன்மா எடுத்துக்கொண்டே இருக்கும் கருணை கொண்டு அந்த ஆன்மா கடையும் போது அதற்குள் வெளிவருகின்ற கடவுளானதில் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் ஒப்பற்ற ஒரு பெருவாழ்வை நமக்கு கொடுக்கும் பொருட்டு நம்மள் உள் ஆன்மாவல் கரு பிடிச்சு கரு பிடிப்பார் கருவில் கலந்த துணை கரு பிடித்து கரண ஒழுக்கத்திலும் இந்திரிய ஒழுக்கத்திலும் ஜீவ ஒழுக்கத்தில் இந்த நான்கு ஒழுக்கத்தினால் இறைவனுடைய கரு வளர்க்கப்பட்டு கரு முதல் கருவாய் பாடல் சொல்வார் வல்லற்பெருமான் முதல் கரு அருட்பிருஞ்சோதி இறைவன் தனக்கு முதன் முதலில் கரு பிடித்தான் தன்னை த ஃபஸ்ட் செயல்டுங்க வல்லல் பெருமான் எப்படி சொல்றார் அருட்பிரஞ்சோதி ஆண்ட என்னை ஈண்டெடுத்த முதல் பிள்ளையை நானே தலைப்பிள்ளைங்கிறார் ஒரு வீட்டுக்கு யார் தலைப்பிள்ளை என்பார்கள் அந்த வீட்டில் முத முதல்ல பிறந்த பிள்ளைங்கள தலைப்பிள்ளை என்பார் அந்த பெருவெளி ஈன்றெடுத்தல் முதல் பிள்ளை வளல் பெருமான் அதனால தான் வளல் பெருமான் தன்னை தத்துவ வெற்றியில் தன்னை தலைப்பிள்ளைங்கிறார் தான் முத முதலாக என்னூல் வந்து அமர்ந்தான் ஏன் அமர்ந்தான் எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருள் பெருசுமை எப்படி வளர்ல் பெருமானுக்கு உள்ளத்துல அமர்ந்தார் கருணை விளங்குது அதனால் அங்கே வந்து அமர்றார் சபை எனது உளம் என தான் அமர்ந்தார் எப்படி சபை எங்கே கருணை இருக்கின்றதோ அந்த கருணை இருக்கின்ற இடத்தில் இறைவன் சபையாக கொண்டு அங்கே அமருவார் புறத்தில் அதோடைய அடையாள சின்னமாக தான் நமக்கு நான சபை பெருவெளியெலாம் காட்டப்பட்டது பெருவெளியெல்லாம் நமக்கு புறத்தில் காட்டப்பட்டத நோக்கம் ஏன்னாக்கா நம்முடைய ஒரிஜினல் அட்ரஸ் பொதுகே பெரியனாக பொதுகே பிரியன் இந்த அஞ்ஞான வெளியிலிருந்து போய் சேர வேண்டிய இடம் எது பெருவெளி அந்த பெருவெளி இறைவன் என்பன் வெளியாக இருக்கிறான் இறைவன் என்பதும் கட்டடமாக இல்ல ஏன் பெருவெளி பெருவெளியா இருக்கு நம்ம சொல்றோம்னாக்கா இவ்வளவு இடம் காலி அடாது பெருவெளி என்பது காலி இடம் இல்லை என்ன யா வெளின்னு எப்படி சொல்றோம் இந்த கைக்கும் இந்த கைக்கும் ரெண்டு இடைப்பட்ட இடத்த இடைவெளி இதுக்கு இடையில் இருக்கின்ற இந்த காலி இடத்த தான் வெளிங்கிறோம் ஸ்பேஸ் இறைவன் யா ஏன் அவளை காலி இடம் உங்களுக்கு இவ்வளவு வேலை இல்லையா இதுல நிறைய வேலை செய்யலாமே நிறைய பயிர் பண்ணலாமே நிறைய கட்டணங்கள் கட்டலாமே இதுக்கு இன்னும் எண்பது காணி உங்க வளராரு சும்மா விட்டுருக்காரு எதுக்காக விட்டுருக்கிறாரு யோ ஏன் விட்டுருக்கிறாரு இது வெளி இது ஸ்பேஸ் எதுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் எதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் அப்படின்னு அதுக்கு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பா கேட்பா நான் விளக்கார வந்து யோ எதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் எம்டி பிளேஸ்னா ஓ இதுதான் ஏன் கடவுள் எப்படி கடவுள் என்பது ஒரு வெளி கடவுள் என்பது ஒரு கட்டடம் இல்லை கடவுள் என்பது ஒரு ஒரு பொருள் இல்லை கடவுள் என்ன கடவுள் வெளி கடவுள் வெளி என்ற அடையாள சின்னமாக தாயே எங்கள் ஐயா இவ்வளோ இடத்த வெளியே விட்டுக்கிறாரு ஏன் வெளி வெளி கடவுளை வெளியே காட்டுறாரு நீ ஒரு வெளி கடவுள் வெளி அப்போ வெளிக்குள் வெளிக்கெடுத்து நாமலாம் போகணும் என்பதற்காக தான் இவ்வளோ வெட்ட வெளி இருக்கிறது புரியுதுங்களா வெட்டை வெளி நாமெல்லாம் வெளி அந்த வெளியினுடைய அடையாள சின்னமாக கடவுளுடைய அடையாள சின்னமாக தான் அங்கே காளி இடம் அது வந்து காளி இடம் இல்லை வெட்ட வெளி வெட்ட வெளி என்பது கடவுளுடைய அடையாள சின்னம் காலி இடத்தினுடைய அடையாள சின்னம் அல்ல கடவுளை ஒரு காலி இடமாக ஒரு வெற்றிடமாக வெட்ட வெளியாக காட்டணும் என்பதற்காக தான் பெரிய பெருவெளி காட்டப்பட்டது அதை உணர்ந்து வணங்கி தெரிந்து புரிந்து கொண்டு நாம இந்த பெருவெளிக்கு போகணும் எந்த பெருவெளிக்கு மேலே உள்ள பெருவெளிக்கு போகணும் பெருவெளி போகலைனாக்க இங்க நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோம் பிறப்பு இறப்பு சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை ஈவது மன்றிடே நடிப்போய் நின்னாலே ஆகும் மற்ற இறைவராலே ஆவது ஒன்றுமில்லை என்றால் இந்த எல்லைக்கு பிறப்பு இறப்பு சைக்கிள் சுற்றி சுற்றி வரும் இங்கே வருகின்ற சாவையும் பிறப்பையும் தவிர்க்கக்கூடிய இறைவன் பெருவெளி உள்ள அவர் ஆண்டவர் இந்த இறைவனை தவிர்த்து மற்ற இறைவனால் இவங்கெல்லாம் கடவுள் தான் வள்ளலாரே கடவுள்னு ஒத்துக்கிறார் கடவுள் தாயா எதிரிங்க கடவுள் அது நான்கு லட்சம் ஆண்டு வரைக்கும் பிரம்மா கடவுள் விஷ்ணுவா விஷ்ணு ஒரு எட்டு லட்சம் ஆண்டுகள் கடவுள் பராபரை சிவம் அது ஒரு நூறு சதுரீகம் கடவுள் தான் ஆனால் மற்ற இறைவர்களால் ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவது என்ன தற்சுதந்திரின்மை பதிகம் மண்ணிறனுக்கு வருகின்ற சாவதும் பிறப்பதும் பெரிய பாவம் சாவது பிறக்கிறதுமே பெரிய பாவம் இந்த பெரிய நோய் இந்த பெரும் நோய் நீங்க வேண்டும் என்றால் அருட்பிரஞ்சோர் இறைவன் தவிர்த்து மற்ற இறைவரால் ஆவது ஒன்றும் இல்லை என்று நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேணும் ஏன் மற்ற எல்லைகளாம் விடணும்னு சொல்கிறோம்னாக்க சாக்லேட்டே பிடிச்சு கொண்டு இருப்பதும் இல்லை இல்லை எனக்கு லட்டு பட்டு போதும் பிடிச்சு கொண்டு இருப்பதும் இல்லை இல்லை எனக்கு சைக்கிள் மட்டும்தான் ஒரு அப்பா தந்தாரு அதுவும் அப்பா தானே தந்தாரு அப்படின்னு அதையே பிடிச்சு கொண்டு இருப்பதும் இல்லை இல்லை அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தந்தாரு அப்படின்னு அதையே பிடிச்சு கொண்டு இருப்பதும் இல்லை இல்லை அப்பா தன்னையே தந்தார் இப்போ நம்ம சன்மார்க்கெல்லாம் எதை பிடிக்கிறோம் வள்ளலாரியே அருட்பிரஞ்சோதி ஆண்டவரையே பிடிக்கிறோம் ஆனால் எல்லாம் அருட்பிரஞ்சோதி இறைவன் கொண்டு பிடித்துக்கொண்டிருப்பார் அப்போ அருட்பிரஞ்சோதியே வேணுமா அவர் படைத்தது வேணுமா என்று அவரை அவரை மு முடிவு செய்து கொள்ளட்டும் ஆனால் எந்த சமயத்தையும் எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்ல வரல அதை அந்தந்த கடவுளை புரிஞ்சு கொண்டிருப்போம் அவங்களுடைய விருப்பம் அவங்கவுடைய பக்குவம் நிலைகளை பற்றி பேசியாச்சு வளல் பெருமானு எடுத்து சொன்னதை சொல்லியாச்சு இந்த வெளிகளெல்லாம் திருவடி பெருமையிலேருந்து நம்ம எடுக்கப்பட்டது திருவடி பெருமையில் இதுக்கு மேலே எது அதுக்கு மேலே எதுன்னு திருவடி பெருமையிலேருந்து அதுக்கு அடுத்து ஒரு ஆ ஆறுக்கு மேலே உள்ள வெளிகளெல்லாம் அகவல் வந்து எடுக்கப்படுது ஸோ இது ரெண்டையும் கோர்வப்படுத்தி அந்த வெளிகள் வந்து அமைக்கப்படுது உடனே பகுதியில் இந்த நான்கு வெளிகள் வந்து உடனடியில் வந்து எடுக்கப்படுது எங்களுடைய சொந்த கருத்துகள் என்று எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் உடனடிய பகுதிகள் திருவடி பெருமைகள் திருவடி பெருமை பதிகம் அகவல் படிச்சீங்கன்னா அந்த வெளிகளை பற்றிலாம் பேசியிருப்பார் ஸோ நம்மளாம் வெளி கடந்து போகாத வரைக்கும் நமக்கும் மரணம் என்பது உண்டு மரணத்தை எல்லாம் நம்ம தவிர்க்கின்ற மார்க்கத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் மரணத்தை தவிர்க்கணும் அப்படின்ட்டு நம்மெல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கணும் மரணத்தை தவிர்ப்பதற்கு இந்த மார்க்கம் ஏதாவது நம்ம கண்டிப்பாக இந்த மரணத்தை தவிர்க்கொள்ளுமா இந்த மார்க்கம் மரணத்தை தவிர்த்து கொள்ளுமா சரி கே வரலாறுக்கு தவிர்த்து அடுத்த கேள்வி வரலாறு போனார் அதன் பார்க்க நூற்றம்பது ஆண்டு ஆச்சு யாரும் போகலை இது கேரண்டியான மார்க்கமா நம்பலாமா நம்பக்கூடாதா கேரண்டியை உண்டுங்களா அடுத்த ஒரு கேள்வி வருதுல்ல இப்போ வந்து இந்த மார்க்கத்தில் நம்ம பயணிக்கலாமா கேரண்டியா வாரண்டியா சத்தியமாக கிடைக்குமா இது சத்தியமாக கிடைக்குமா நம்பலாமா இப்போ அடுத்து எல்லாம் ஓகே அப்போ இந்த நம்ம கதை முடிஞ்சு போச்சு சரிங்க இந்த வண்டியில் ஏறினா தான் கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்லிட்டீங்க இந்த வண்டியில் ஏறோம் இந்த வண்டி கண்டிப்பாக போகுமா இல்லை பிரேக் டவுன் ஆகுமா கண்டிப்பாக உண்டா அப்படின்லாம் நமக்கு எல்லாம் ஒரு கேள்விகள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் கேள்விகள் நமக்கு இருக்குது வல்லல் பெருமான் நமக்கு கேரண்டியா வாரண்டியா நமக்கு ஒரு இந்த பாடல் முத்தாய் அமைந்திருக்கிறது இந்த பாடலை தினசரி நம்ம படிச்சுட்டா சன்மார்க்கத்தில் பயணிக்கிறவங்க நமக்கு வந்து ஒரு தளர்ச்சி வராது ஏன்னா தளர்ச்சி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்கு நம்ம மாயக்குள்ள தானே இருக்கிறோம் தளர்ச்சி வரும் ஸோ ஐநூற்றி அறுபத்தஞ்சாவது பாடல் இந்த புத்தகத்தில் உள்ள இப்போலாம் புக்கெலாம் ஏகப்பட்ட புக்கு மாறியாச்சு ஆனால் இந்த புக்கத்தில் ஐநூற்றி அறுபத்தஞ்சாவது பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் நமக்கு கேரண்டியாக வாரண்டி கொடுக்கப்பட்ட பாடல் இறைவன் மேல் இருக்கின்ற இறைவன் இந்த அற்ப மனிதர்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்கப்பட்ட பாடல் நம்ம எல்லாம் கேட்போம் சத்தியமாக கொடுப்பேடா ஏதாவது நம்ம ஒரு ஒரு உறுதியை கேட்குன்னா சத்தியமாப்பா உண்மையம்மா சத்தியமாக கிடைக்குமா சத்தியமாகப்பா ஆனால் உன் சத்தியமாப்பா இல்லை உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணு இல்லை உன் பிள்ளம் மேல சத்தியம் பண்ணு சத்தியத்தை நம்ம கேட்போம் ஸோ வள்ளலாரும் நமக்கு ஐந்து சத்தியம் செய்து கொடுத்துருக்கின்றார் இந்த மார்க்கத்தில் பயணிக்கின்ற நீங்கள் அனைவரும் சத்தியமாக உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் பாடல் ஐநூற்றி அறுபத்தஞ்சு புத்தி அஞ்சில் நம்ம ஃபஸ்ட்டே ஒரு வழி எப்படி போடுறாரு புத்தி அஞ்சாதீங்க கிடைக்குமா கிடைக்காதா நூற்றம்பது ஆண்டுகளாச்சு வள்ளலார் கூட இருந்தவங்களாம் இறந்து போயிட்டாங்களே வள்ளலாறு நமக்கு மட்டும் கொடுப்பாரா எப்படி நம்புறது குமரேசனகி வந்துருமா சதீஷ்குமாரிக்கு வந்துருக்குமா இல்லை சத்தியமூர்த்தையாக்கு வந்துருக்குமா இவருக்கு கிடைக்குமா அவருக்கு கிடைக்குமா அவ்வளோ பேசுகிறோம் புதுகை பிள்ளைங்க கிடைக்குமா அப்படிலாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை அடைய வேணாம் கேரண்டியாக நமக்கெல்லாம் உண்டு டைமு கொஞ்சம் டைம் கேட்கக்கூடாது எப்பன்னு தெரியாது ஆனால் கேரண்டியாக உண்டு அதற்கான பாடல் புத்தி அஞ்சேல் சற்றும் என் நெஞ்சமே சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர் நீ இனி நன்முத்தியும் நாணமே சித்தியும் நன்முத்தியும் நாணமே சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே ஒரு கடவுள் மனிதனுக்கு ஐந்து சத்தியம் பண்ணி சொல்லிருக்கிறார் நீ விரும்புறியா விரும்பலியோ நீ உனக்கு இந்த மரணமெல்லாம் பெறுவாள் உனக்கு வேணுமா வேணாமா நீ பண்றியா கடைப்பிடிக்கிறியா கடைப்பிடிக்கலையா இல்லை இந்த பிய வேணுமா எப்போ நீ எப்போவே நினச்சிட்டு போ உன்னை நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை கண்டிப்பாக முத்தியும் நாணமே செத்து முட்டி உனக்கு கொடுப்பே கொடுத்தே தீருவேன் நீங்கள் கேரண்டியாக வாரண்டியாக இருங்க அப்படின்னு ஒரு கடவுள் மனிதனுக்கு சத்தியம் செய்து கொடுத்துருக்கின்றால் அப்படி சத்தியம் செய்து கொடுக்கப்பட்ட மார்க்கம் நம்ம சன்மார்க்கம் அந்த மார்க்கத்தில் பயணிக்கிற நம்ம எல்லாம் கேரண்டியாக நமக்கு உண்டு அருட்பிரஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குறே அருட்பெருஞ்சோதி என்பது நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் அருட்பிரஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குரணை அருட்பிரஞ்சோதி ரிங் பண்ணியாச்சு அருட் பதினஞ்சோதி ஆண்டு மொபைலுக்கு மிஸ்கால் போயிடுச்சு மாட்டியாச்சு நம்ம மாட்டி விட்டாச்சு உங்களை எங்கே வளர்ட்ட உங்கள்கிட்ட மாட்டி விட்டாச்சு நம்மளுடைய மிஸ்கால்லாம் போயிடுச்சு நீ தெரிஞ்சு பண்ணுறியோ தெரியாமல் பண்ணுறியோ மிஸ்கால் கால் தான் மகா மந்தத்தை சொல்லியாச்சு நீங்கள் இனிமேல் விட்டாலும் அவர் உங்களை விட போகிறதில்ல எங்கே கொண்டு போய் பெருவெளியில் சேர்க்குற வரைக்கும் உங்களை விட போவதில்லை அப்படி ஒரு தனிப்பெரும் கருணையான மார்க்கத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மார்க்கத்தை கொடுத்த பிரகாச கடல் பெருமான் திருவெடிக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரத் பெரும் ஜோதி இரத் பெரும் ஜோதி கருணை